அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் விரிவுரை தொடர் 48. நாம் திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற அந்த நரகங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இதில் 4வது நரகம் சரீர். அருள்மறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமின்ஹும் மன் ஆமன பிஹி வமின்ஹும் மன் சத்த அன்ஹு வ கஃபா பி ஜஹன்னம சரீரா. இது திருக்குர்ஆனில் சூரா நிசாவில் 55வது வசனம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கவித்துவத்தையும் நவித்துவத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கியதைக் கண்டு வேதக்காரர்கள் யூதர்கள் பொறாமை கொண்டார்கள். தமது இனத்தைச் சாராத ஒருவர் இந்த அருள்குடைகளை பெற்றதை அவர்களால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அம்லகும் நசீபம் மினல் முல்கி ஃபயிதல்லா யோத்தூ நன்னாச நக்கீரா. இவர்களுக்கு ஆட்சியில் ஒரு சிறு பாகமாகவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதில் இருந்து ஒரு எள்ளளவும் கொடுக்க மாட்டார்கள் என்று மூமின் அல்லாதவர்களை, குறிப்பாக பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்னான் என்பதை திருக்குர்ஆனில் சூரா நிசா, அதாவது 4வது சூராவில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சி அதிகாரத்தில் யூதர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்திருந்தால் மற்ற மனிதர்களுக்கு ஒரு துரும்பை கூட அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள். குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதையும் கொடுத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தனது அருளை மற்ற மனிதர்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் மீது இந்த யூதர்கள் போராமை கொள்கிறார்கள். அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாபெரும் நபித்துவத்தை இறைவன் வழங்கியதற்காக அந்த நபி மீது யூதர்கள் போராமைப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் அல்லாத அரபி இனத்தைச் சார்ந்த ஒருவருக்கு நபித்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்ற பொறாமையினால் அந்த நபி அவர்களை ஏற்க மறுத்தார்கள். ஆனாலும் பல்வேறு நபிமார்கள் யூத இனத்திலிருந்துதான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இஸ்ரவேலர்களை நாம் இறை தூதராக அனுப்பியிருக்கிறோம். அவர்களுக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறோம். சிலர்களை ஆட்சியாளர்களாக்கியிருக்கிறோம். ஆனால் அவர்களையும் இவர்களில் பலர் நம்பவில்லை. தன் இனத்தைச் சார்ந்தவர்கள் உடனே மோதிக்கொண்ட இவர்கள், முஹம்மதே உங்களை விட்டா வைப்பார்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்வி எழுப்பினான். அதனால்தான் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் சஹீர் என்ற நரகம் கிடைக்கும். இவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுவின் தூதர்களையும் அல்லாஹுவின் வேதங்களையும் மறுத்ததோடு அந்த மறுத்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹ் சூரா நிசாவில் 4வது சூரா 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது சஹீர் என்ற நரகம் மிக மோசமானது, மிக அபாயகரமானது. அந்த நரகம் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் என்றால், இவர்கள் நபிதான் என்று அறிந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தார்களே அத்தகைய மனிதர்கள்தான் இந்த சஹீர் என்ற நரகத்தில் இருப்பார்கள் என்று திருக்குர்ஆனுடைய இந்த வசனம் சொல்கின்றன. திருக்குர்ஆனில் சஹீர் என்ற இந்த வார்த்தை சுமார் ஒரு 18 இடங்களில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப அவர்களுடைய வேதனைகளை பற்றி சொல்லித்தருகிறான். இன்ஷா அல்லாஹ் நாளையும் இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் சம்பந்தமாக, சஹீர் என்ற நரகம் சம்பந்தமாக சில செய்திகளை நாளையும் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.